இடில்லா ஆட்சி இரண்டே சாட்சி. இந்த ஸ்லோகனை வச்சுக்கிட்டு பல இடங்களில் கொண்டாட்டங்கள்லாம் இன்றைக்கி பார்க்குறோம். திமுக வந்து கூட்டங்கள்லாம் நடத்தி நாங்கள் ரெண்டு ஆண்டுத்தில் என்னெல்லாம் சாதனை பண்ணோம்னு சொல்கிறாங்க. சரி, சொல்லட்டும். ஆனால் இந்த அமைச்சரவையின் மிக முக்கிய அமைச்சராக விளங்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், உங்களுக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கிறாரு, அவர் முதல்வருடைய மகனும் கூட, அவருடைய தொகுதி, அவர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தொகுதியில் குழந்தைகளும் பெற்றோர்களும் எந்த அளவுக்கு இன்னல்களுக்கு ஆளாயிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேப்பாக்கம் தொகுதி ட்ரிப்ளிக்கனில் பங்காறு தெருவில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடம், இது கார்பரேஷன் மிடில் ஸ்கூல், எட்டாவது வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 115 மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்க. 2021 டேட்டா தெளிவாக இருக்கிறது. 2022 கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் கம்ப்யூட்டர் லேப் அதெல்லாம் வச்சு இயங்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க முடிஞ்சிருக்கு. பல ஃபோட்டோஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் இடித்து புதிதாக பள்ளிக்கூடம் கட்டித்தரோம், புதிதாக ஒரு நடுநிலை பள்ளி கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் குழந்தைகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் தியேட்டர்கிட்ட ஒரு ஸ்கூலில் அனுப்புகிறாங்க. மெயின் ரோடு கிராஸ் பண்ணி போகணுன்னு ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் குறைய ஆரம்பிக்குது. அப்புறம் உருது பள்ளிக்கூடத்தில் போயிட்டு 3-4 கிளாஸு ஒரே கிளாஸ் ரூம்குள்ளே உட்கார வச்சு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் பெற்றோர்களும் குழந்தைகளும் கிட்டத்தட்ட 80 பேர் பரவாயில்ல, எங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பள்ளி கொஞ்சம் மாதத்தில் கிடைக்க போகுது, ஒரு புது பள்ளிக்கூடம் வரப்போகுது அப்படின்னு ஒரு ஆசையோடு எதிர்பார்த்த ஒரு நேரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். டிசம்பர் 2022 ஆண்டு முதல்ல ஒரு கவுன்சில் ரெசல்யூஷன் பாஸ் செய்யப்படுகிறது மாநகராட்சியில். என்ன கவுன்சில் ரெசல்யூஷன்? நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை இடித்து புதிதாக இந்த இடத்துல நடுநிலை பள்ளி கட்டித்தரப்போகிறோம், எனவே இடிப்பதற்கு அனுமதி தாருங்கள் சொல்லி ஒரு கவுன்சில் ரெசல்யூஷன் பாஸ் ஆகும். மார்ச் 20, 2023 இடித்து மீண்டும் புதிதாக பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு ஒரு டெண்டர் போடப்படுது 2 கோடி ரூபாய்க்கு. அது ஃபைனலைஸ் செய்யப்படுகிறது. 2 கோடி 14 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கொட்டேஷன்லாம் கொடுத்துருக்கிறாரு. அது ஃபைனலைஸ் செய்யப்பட்டு பள்ளிக்கூடம் இடிக்கப்பட்டு விட்டது. அந்த பள்ளிக்கூடம் இடிச்சாச்சு. சரி, புதுசாக இப்போ கட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நேரத்தில் அந்த கவுன்சிலர், அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் மதன் மோகன், அவர் தான் ஜோனல் சேர்மனும் கூட, கல்வி எங்களுக்கு முக்கியம் இல்லை, இந்த குழந்தைகளுடைய கல்வி எங்களுக்கு முக்கியம் இல்லை, இங்கே கல்யாண மண்டபம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே கல்யாண மண்டபம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து லெட்டர் அனுப்புகிறாரு கவுன்சிலுக்கு, கவுன்சில் ரெசல்யூஷனாகவும் அதை கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ்க்கும் அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னடா இது, இப்படி நம்மளை ஏமாத்திருக்கிறாங்க, நம்மளை வெளியேற்றிட்டு வேண்டுமென்று நம்மளை வெளியேற்றுவதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஆடி இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு புரிய வருது. அவங்க வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ஏப்ரல் 18 ஒரு போராட்டமே செய்கிறாங்க ஸ்கூல் முன்னாடி, எங்களுக்கு பள்ளிக்கூடம் தான் வேணும் அப்படின்னு போராடுறாங்க. ஆனால் ஃப்ராடுத்தனமாக பொய் சொல்லி ஒரு கவுன்சில் ரெசல்யூஷனை 28 நம்ம மாநகராட்சி பாஸ் பண்ணுறாங்க. என்ன ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். முன்னாடி இருந்த கவுன்சில் ரெசல்யூஷனை தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு, இதில் இந்த இடத்துல ஒரு புதிதாக ஒரு நடுநிலை பள்ளி தான் கட்ட போகிறோன்னு டிசம்பர் மாதம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை மறைச்சிடுறாங்க. இது முன்னாடி கவுன்சில் ரெசல்யூஷன் வந்து இடிப்பதற்கு நாங்கள் கவுன்சில் ரெசல்யூஷன் அப்ரூவல் வாங்கியிருக்கிறோம், அந்த இடத்துல இருந்த மாணவர்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம், இந்த இடத்துல எங்களுக்கு கம்யூனிட்டி ஹால் தான் தேவைன்னு மக்கள் கேட்குறாங்க, அதனால் கம்யூனிட்டி ஹால் கட்டி கொடுங்கன்னு மதன் மோகன் வந்து கவுன்சிலுக்கு அனுப்புவதாகவும், அந்த கவுன்சில் வந்து அதை வந்து அப்ரூவ் செய்வதாகவும், மாணவர்கள் வெறும் 60 மாணவர்கள் தான் இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தாங்க அப்படின்னு ஒரு அப்பட்டமான பொய். 2021 படி 115 பேர், 2022 அவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு ஏன்? இந்த கவுன்சில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண பிறகு அந்த உருது பள்ளிக்கூடத்தில் போயிட்டு பங்காறு ஸ்கூலை பற்றி அவங்களுடைய ரிசல்ட்டு ஒட்டியிருக்கிறாங்க. 75 பாஸ்ன்னு இந்த அரசு ஒட்டியிருக்கு. 60 இருக்கிற பள்ளிக்கூடத்தில் எப்படிப்பா 75 பாஸ் ஆவாங்க? இதுக்கு என்ன பதில்? அப்போது எப்படி பொய் சொல்லி ஒரு கல்வி கூடத்தை வந்து மூடி இந்த குழந்தைகள் பெற்றோர்களுடைய எதிர்காலம், இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிச்சிருக்க வேணாமா? இந்த கவுன்சிலர் யோசிச்சிருக்க வேணாமா? மேயர் பிரியா யோசிச்சிருக்க வேணாமா? இந்த மாதிரி ஒரு கவுன்சில் ரெசல்யூஷனை பாஸ் பண்ண மேயர் பிரியா அவர்களுக்கு எப்படி மனசு வந்தது? நீங்கள் பெண்களின் கல்வியை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? இங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய கல்வியை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு ஹானரபிள் மேயராக மக்களுக்கு எதிரான மேயராக இருக்க போறீங்களா? உங்களுடைய கோர்ட்டில் பால் இருக்கு,
நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கவுன்சில் ரெசல்யூஷனை திரும்ப பெற்று, அதாவது இந்த மன்ற தீர்மானத்தை திரும்ப பெற்று அந்த குழந்தைகளுக்கு தேவையான கல்வியை கொடுக்க முடியும், ஒரு அருமையான கல்வி கொடுத்து கொடுக்க முடியும். இல்லை, இதுதான் எங்களுடைய புதிய மாடல், நாங்கள் எல்லா பள்ளிக்கூடத்தையும் ஒன்றுனா இடிச்சு கல்யாண மண்டபம் கட்ட போறோங்கிறது தான் புதிய மாடல், சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பட்டமான ஒரு ஃப்ராடுத்தனமான இந்த கவுன்சில் ரெசல்யூஷன் இப்படி உங்களால் பாஸ் பண்ண முடிச்சு, இப்படி பாஸ் பண்ணி அந்த குழந்தைகள் இன்று இன்னைக்கு என்ன நடக்க போகுது அடுத்ததுன்னு தெரியாமல் எங்களுக்கு பள்ளிக்கூடம் தான் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் டீச்சர்கள் எல்லாம் மிரட்டப்படுகிறார்கள், நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாது அப்படி. அவர்கள் வேணுமானால் பேசாமல் இருக்கலாம், பேசாமல் அவங்களுக்கு அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்படலாம், ஆனால் மக்களாகிய நாம் பேசணும். ஒரு அரசுடைய என்னங்க பண்ணணும், அரசுடைய வேலை என்னங்க? சாராய கடை நடத்துறது அரசுடைய வேலை, கல்யாண மண்டபம் நடத்துறது அரசுடைய வேலை? இல்லை, நடத்துங்க. அப்படி கல்யாண மண்டபம் நடத்தணும்னா எங்கேயாவது வேக்கண்ட்ல இருக்கிற இடத்துல கட்டிக்கோங்க, கட்டி நீங்கள் குறைவான வாடகையில் கொடுங்க. ஆனால் ஒரு கல்வி நிலையத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க, மிடில் ஸ்கூல் இருக்கு, நீங்கள் இடிச்சு கட்டினீங்கன்னா ஒரு ஹை ஸ்கூலே கட்டலாம், ஹையர் செகண்டரி ஸ்கூலே கட்டலாம், 8000 சதுரடி, அப்போ நீங்கள் மல்டி லெவலில் கூட நீங்கள் வந்து கட்ட முடியும். ஆனால் அப்படியெல்லாம் செய்யாமல் இன்னைக்கு இதை இடிச்சு, அதுவும் ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி, இவங்களெல்லாம் ஏமாத்தி வெளியனுப்புறேன்னு ஏமாத்தி செய்யக்கூடிய இந்த வேலையை எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? இந்த தொகுதி எம்எல்ஏ என்ன சொல்ல போறார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல போகிறார்? உங்களுக்கு தெரிந்தா இதெல்லாம் நடக்கிறது என்று சொல்றாங்களே, உண்மையா? கம்யூனிட்டி ஹால் வேணுமா, இப்போ பள்ளிக்கூடம் வேணுமாங்கிறதுல உங்களுடைய சாய்ஸ் என்ன? நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த இடத்துல? முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செய்ய போறாரு? நாங்கள் வந்து அறப்போர் இயக்கம் அனைவருக்கும் புகார் அனுப்பியுள்ளோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், தலைமைச் செயலர் இறையன்பு அவர்கள், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் கே என் நேரு, எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மேயர் பிரியா அவர்கள், மாநகராட்சி கமிஷனர் திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள், டெப்டி கமிஷனர் எஜுகேஷன் சரண்யாரி அவர்கள், இவங்க எல்லாருக்கும் அமைச்சிருக்கிறோம். மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த வேலையை நீங்கள் செய்ய மாட்டீங்க. மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த மாதிரி பெற்றோர்களையும் குழந்தைகளையும் பரிதவிக்க விட்டு இந்த மாதிரி ஒரு மாடல் ஆட்சியை நீங்கள் நடத்த மாட்டீங்க. உண்மையிலேயே கல்வியின் மீது அக்கறை இருந்தால், ஒரு அரசு கல்வியும் சுகாதாரத்தையும் மேம்படுத்துவது தான் உங்கள் அரசுடைய நோக்கமாக இருக்கணும். டெல்லியிலாம் போய் முதல்வர் பார்த்துட்டு வந்துட்டு மாடல் ஸ்கூல்லாம் நாங்கள் பண்ண போகிறோன்னாரு, இதுதான் மாடல் ஸ்கூலாக தரமட்டமாக்குறது தான் மாடல் ஸ்கூலா, உங்களுடைய மாடல் ஸ்கூலா? அப்போது இதை நம்ம விடக்கூடாது. அரசியல்வாதிகள் இதற்காக எதுக்கு கம்யூனிட்டி ஹால், நமக்கு தெரியும் இல்லையா கம்யூனிட்டி ஹால் ஹூ கண்ட்ரோல்ஸ் கம்யூனிட்டி ஹால் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? கண்ட்ரோல் அந்த கண்ட்ரோல் பண்ணுவதே கவுன்சிலர்கள் தான் பல இடங்களில், நமக்கு நல்லா தெரியும். அதில் வந்து கான்ட்ராக்ட் விடப்படுவதாக இருக்கட்டும், அந்த கிளீனிங்காக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், கூட்டங்கள் எவ்வளோ வேணால் நடத்திக்கலாம். அப்போது இதை கண்ட்ரோல் இந்த மாதிரி ஒன்று செய்வதற்காக குழந்தைகளுடைய எதிர்காலத்தை இப்படி பாதிக்கப்பட்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சீரழித்து தான் இந்த மாதிரி ஒன்று செய்யணுமா? இதுதான் இன்றைய கேள்வி. வேறு யார் இந்த இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் இது போன்ற ஒரு மோசமான செயலை செய்தாலும் மக்களாகிய நமக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த பெற்றோர்களோட அந்த குழந்தைகளோட நிற்க வேண்டிய அவசியம் இந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அதனால் தொடர்ந்து போராடுவோம். இந்த பள்ளிக்கூடம் மீண்டும் கட்டப்படும் வரை அறப்போர் தொடரும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.